வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அது எப்படி ட்ரேட் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களாலே வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பார்ப்போம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட்டடாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜில் லோட் ஆகும். ஹோம் பேஜில் ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் நிறைய வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனாலும் என்னுடைய நம்பருக்கு கீழே இருக்குது, அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இல்லை லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு செம ரேலி. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து எப்போல்லாம் 12,150 வருதோ அப்போல்லாம் நல்ல சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஓப்பனிங்லேயே வந்துட்டு பை பண்ணிட்டு 150 ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு பை பண்ணிவிட்டு நல்ல ஒரு அப்சைட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் 12,200 பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னும் மார்க்கெட் நல்லா மேலே போகும்னு நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆனதே 198 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகின உடனே 200 ரேஞ்ச் கிராஸ் ஆச்சு. கிராஸ் ஆன உடனே இன்றைக்கி ஃபுல் டே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் பயாஸில் ஃபுல் டே வந்து ஒரு ரைசிங் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு. இதுக்கு மேஜராக காரணம் யார், என்ன ரீசன் காண்டி இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரொம்ப ரைஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மெட்டல், அதாவது மெட்டல் ஸ்டாக் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி மெட்டல் மட்டுமே 2.68% வந்து ரைஸ் ஆயிருக்கு. அதோடு சேர்ந்து பேங்க்கும் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. பிஎஸ்யூ பேங்க் 1.99%, நிஃப்டி பேங்க் 1.04%. அது மட்டும் இல்லை, ஆக்சுவலி வந்து ஸ்டீலினுடைய சேல்ஸ் டேட்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப பாசிட்டிவாக இருந்ததுனால ஸ்டீல் செட்டார் ஏறிச்சு. அதே சமயத்தில் ஆட்டோனுடைய சேல்ஸ் டேட்டாவும் வந்து நேற்று 1ஆம் தேதி கொஞ்சம் டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று நிறையா கம்பெனிஸ் லீவுன்றனால இன்றைக்கி மீத கம்பெனிஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. டாட்டா மோட்டர் அதெல்லாம் இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. டாட்டா மோட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி செம்ம பூம் ஆகி மார்க்கெட் வந்து 183 அந்த மாதிரி கிராஸ் ஓவர் ஆகி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 180 கிராஸ் ஓவர் ஆகிறதுக்கு கஷ்டப்பட்டு இருந்தது 193 கிட்டே போயிடுச்சு. ஸோ டாட்டா மோட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 193 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஆட்டோ ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரீகெயின் ஆகி மார்க்கெட்டுக்கு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வேறு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டிஎல்எஃப் எல்என்டி எல்என்டிலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரைசிங்கில் இருந்துச்சு, 1540 தாண்டி போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயரோட ஸ்டார்டிங்கே வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பூம் ஆகி மேலே வந்து ரைஸ் ஆகி போக ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நிற்கிற ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்டே தான் நிற்கிது. ஸோ இப்போ வந்து ஒரு காஷியஸான ஒரு இடம் தான், அதாவது 12,300 மார்க்கெட் வந்து சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்துன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 times வந்து இந்த 12,300 ரேஞ்ச் கிட்டே வந்துருச்சு. ஒவ்வொரு வட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோஜி கேண்டில் என்னைக்கு ஃபார்ம் ஆச்சோ அன்னையிலேருந்தே மார்க்கெட்டால் இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணவே முடியல. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், நாளைக்கு என்ன மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துக்கிட்டால் நம்மளால் ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 12,300 இருக்குது. ஸோ 12,300 ரேஞ்ச் வந்து இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கனால நம்ம நாளைக்கு ஓப்பனிங்லேயே வந்துட்டு செல் பண்ணிட்டு டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் செல்லிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னா இது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா 12,300 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்றது ஒரு கன்ஃபார்மான ஒரு விஷயம். ஸோ 12,300 மார்க்கெட் ஃபினிஷ் ஆனதே 282. ஸோ நாளைக்கு எப்படியும் ஓப்பனிங் ஆல்மோஸ்ட் நியராக தான் ஓப்பன் ஆகும். சப்போஸ் கேப் அப்பில் ஜம்ப் ஆகி ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் அங்கே நிற்கணும். நிற்காமல் 12,300 மேலேருந்து கீழே கிராஸ் ஆச்சுன்னா கூட மார்க்கெட் அங்கேருந்து செல் பண்ணிங்கனாலும் கீழே டவுன் சைடு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கிறனால மார்க்கெட் நாளைக்கு கொஞ்சம் செல்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அதே சமயத்தில் மார்க்கெட் இது ஒரு கூலிங் டவுன், ஒரு 40 points ஒரு 30 points கூல் டவுன் நடக்கிறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. நீங்கள் அந்த 40-30 points ஏர்ன் பண்ணுறதுக்கும் இது உங்களுக்கு வந்து ஒரு சரியான சமயமாகவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லெவலில் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 12,300 மார்க்கெட் போன ஒவ்வொரு இடையும் ரிட்டர்ன் ஆனால் ஒரு இடம். ஸோ அதனால் நம்ம தாராளமாக செல்லிங் போயிட்டு ஒரு 20 points ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு அங்கேருந்து நம்ம வந்து ஒரு 40-30 points வந்து டார்கெட்டாக எய்ம் பண்ணி 1:2 ratio நல்லா வந்து ப்ராஃபிட் கிடச்சா நல்லா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எய்ம் பண்ணியும் வந்து புக் பண்ணலாம். ஸோ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 12,250 இருக்குது. இப்போ இதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12,250 வரைக்கும் மார்க்கெட்டால் இங்கேருந்து கீழே வர்றதுக்கு வால்டேலாக மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது.
250 சப்போர்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து கீழே தான் வரும். ஸோ 12,250 ஒரு சேஞ்ச் ஓவராக இருக்கும், ட்ரெண்டே வந்து மாறக்கூடியதாக இருக்கும். 12,250 பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலாக 12,200 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போதைக்கு இருக்க மேஜர் சப்போர்ட்டிவ் லெவல்ஸ். ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 12,300 பிரேக் ஆச்சு, மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 300 கீழே ஓப்பன் ஆகிட்டு கிராஸ் ஓவர் ஆகி மேலே போச்சுன்னா மார்க்கெட் மேலே அப்சைட் 40 பாயிண்ட்ஸ் அதே சமயத்தில் வரக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டு சைடும் வந்து நோட் பண்ணிக்கோங்க, மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது, எந்த சைடு மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் வைஸில் நிறையா சப்போர்ட்டிவ் லெவல்ஸ் இருக்குது. அதாவது டாடா மோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த 7 மந்த் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ஹையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 193 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 190 ரேஞ்ச் கிராஸ் ஓவர் ஆனது ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு விஷயம். லாஸ்ட் 1 மந்த் இந்த டிசம்பர் மட்டும் எடுத்திங்கனாலே டாடா மோட்டர் வந்து செம ரைசிங்கில் போச்சு. ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 160 190 அந்த மாதிரி வந்து வந்திருக்கு 25 பாயிண்ட்ஸ் மேலே. ஸோ லாஸ்ட் 1 மந்த்லேயே வந்து செம மூவ்மெண்ட், செம க்ரோத்தில் வந்து ஆட்டோ செக்டர் வந்து போய்கிட்டு இருக்கு. டாடா மோட்டர் அதனாலேயே வந்து ரொம்ப பாசிட்டிவாக போய்கிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீரவ் மோடி அவங்களுடைய அசட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்பிக்கு திரும்ப வந்து கொடுக்கப்படும் பேக் டு பேங்க் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்பிசி TV18 அந்த நியூஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன் ஆகிட்டு இருக்கு. அடுத்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. அது பார்த்தீங்க அப்படின்னா அப்போலோ முனிச்சில் ஸ்டேக் சேல் பண்ணுறதுக்கு வந்து ஐஆர்டிஏ வந்து அப்ரூவ் கொடுத்துச்சு. இந்த அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக ஸ்டாக் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் 5% வந்து மார்னிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜம்ப் ஆச்சு. அதே மாதிரி மார்னிங் டு ஆஃப்டர்நூனில் செம மூவ்மெண்ட்டாக செம்மையாக மூவ் பண்ண ஒரு ஸ்டாக்ஸ் வந்து சிமெண்ட் ஸ்டாக்கு. சிமெண்ட்டினுடைய டிமாண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அவங்க சிமெண்ட்ஸினுடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனால் சிமெண்ட் கம்பெனிக்கு வந்து லாபம் தான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நல்ல ஒரு சிமெண்ட்டுக்கு நல்ல ஒரு ஸ்டாக்ஸ் ரைஸ் ஆகணும் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக் சொல்லலாம் அல்ட்ராடெக், ஈஸியாக சொல்லிடலாம். செகண்ட் வந்து ஏசிசி. இது ரெண்டுமே வந்து பிக்கப் அதாவது சிமெண்ட்டுக்கு வந்து நல்லா வந்து விற்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்டாக்ஸாக வந்து பார்க்கப்படுது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் ஸ்டாக் வந்து இன்னைக்கு மார்னிங்கில் ரொம்ப பெக்குலியராக நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சிமெண்ட் ஸ்டாக்கினுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போக மார்க்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக டேட்டாஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு இதுவும் வந்து என்னென்ன டேட்டாஸ் வந்து போகுது. அது மட்டும் இல்லாமல் டாடா சன்ஸ் வேறு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைரஸ் மிஸ்ட்ரி கேஸை வந்து அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட போயிட்டு அவங்க வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவரை வந்து மறுபடியும் எங்களால் சேர்மனாக வந்து அப்ரூவ் பண்ண முடியாது, இதை நாங்கள் அப்போஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து டாடா செக்டருக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸாக இருந்துச்சு. மார்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல், ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செம ரைசிங்கில் 7% 8% பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆச்சு. ஸோ டாடா குரூப்புக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேஸ் மறுபடியும் வாதாட போகிறது வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸாக தான் வந்து பார்க்கப்படுது. ஓகே, ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டிங்க, இதுதான் வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 300 அது பிரேக் ஆச்சுன்னா மேலே 40 பாயிண்ட்ஸ். அதே சமயத்தில் ஓப்பனிங்லேயே நீங்கள் செல் பண்ணிட்டு டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து 260-250 வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 250 பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்கும், அது பிரேக் ஆச்சுன்னா அகைன் ஒரு 40 பாயிண்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுதான் வந்து நிஃப்டிக்குரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லாட்டி என்னுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோஸ் நீங்கள் பார்க்குற மூலிமா உங்களாலே வந்துட்டு மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். நன்றி.